हलो फ्रेंड्स वेलकम टू मै चैनल सुपर सोबी टुडे नम्म मुळक्कट्टि सत्तुमावु एप्पडि पण्रदुन्नु पार्क्कलाम इंद सत्तुमावु 8 मास कुळंदैगळ्ल इरुंदु पेरियवंग वर सापिडलाम என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ என்னென்ன பொருள் வச்சு அரைக்கலாம்னு பார்க்கலாம் ராஜ்மா 50 கிராம் பீன்ஸ் 50 கிராம் பாசிப்பருப்பு 100 கிராம் மூங்கிலரிசி 100 கிராம் சோளம் 200 கிராம் பச்சைப்பயறு 200 கிராம் கொள்ளு 100 கிராம் சிகப்பரிசி 200 கிராம் சாமை 50 கிராம் கவுனியரிசி 200 கிராம் ஜவ்வரிசி 200 கிராம் கருப்பு உளுந்து 200 கிராம் ஓமம் 10 கிராம் பாதாம் 100 கிராம் சுக்கு 10 கிராம் பிஸ்தா 100 கிராம் ஏலக்காய் 15 கிராம் முந்திரி 100 கிராம் குதிரைவாளி 100 கிராம் பார்லி ரைஸ் 50 கிராம் மட்டையரிசி 200 கிராம் தினை 50 கிராம் சின்னச்சோளம் 200 கிராம் கோதுமை 200 கிராம் வரகு 100 கிராம் தட்டைப்பயறு 100 கிராம் கம்பு 200 கிராம் கேப்பை 200 கிராம் கொண்டைக்கடலை 200 கிராம் நிலக்கடலை 200 கிராம் சத்துமாவு அரைக்க தானியம் பயிர் வகைகள் நட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இதில் எல்லா பொருளுமே முளைக்கட்ட முடியாது 9 வகையான பொருளை மட்டுமே முளைக்கட்ட முடியும் கொண்டைக்கடலை கருப்புளுந்து கொள்ளு சோளம் பாசிப்பயறு தட்டைப்பயறு கேப்பை கம்பு கோதுமை இதை மட்டும்தான் நம்ம முளைக்கட்ட முடியும் இதை நல்லா 2 times அலசிட்டு ஊற வைக்கணும் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த வாட்டரெல்லாம் கீழே ஊற்றிட்டு ஒரு துணியில் கட்டி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த வாட்டர் கீழே ஊற்றதுக்கப்புறம் அந்த பாத்திரத்திலே ஒரு ஓரமாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாலே அது முளைக்கட்டிடும் முளைக்கட்டினதுக்கப்புறம் அதை எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை நல்லா சன்ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுக்கணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும் நல்ல வாசனை வர வர வருங்க சுக்கு ஏலக்காய் தவிர வேறு எல்லா பொருளையுமே வறுத்தரலாம் நான் இதோட சால்ட்டும் வசமும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதை வந்து 1 year வர வச்சு யூஸ் பண்ணணும் ஸோ பூச்சி எதுவும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் வறுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆற வைங்க ரொம்ப ஆறிட்டாலும் மாவு உங்களுக்கு பொலிவு இருக்காது அடுத்து ஃப்ளார் மில்லில் கொடுத்து குழந்தைங்களுக்கு அரைக்கணும்னு சொல்லி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சளிச்சு யூஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு சூப்பரான சத்துமாவு கிடைச்சிருச்சு இதில் நம்ம ஏலக்காய் வந்து வாசனைக்காகவும் வந்து சுக்கு வந்து சீரணத்துக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதை நம்ம வந்து முளைக்கட்டி அரைக்கிறதுனால இதில் எல்லா சத்துமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ